செவிலியர் தினத்தை முன்னிட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை செவிலியர்களுடன் அறக்கட்டளை நிர்வாகிகள் கேக் வெட்டி பரிசுகள் வழங்கி கொண்டாடினர். மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றுவது என செவிலியர்கள் உறுதிமொழியேற்றனர். தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் செவிலியர் தின விழா கொண்டாடப்பட்டது. அன்னை அரவணைப்பு கல்வி அறக்கட்டளை மற்றும் சோலை ஷிப்பிங் நிறுவனம் சார்பில் அன்னை அரவணைப்பு கல்வி தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் தேவிமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதன் நிர்வாகிகள் மற்றும் தலைமை மருத்துவர்கள் கலந்து கொண்டு செவிலியர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மெழுகுபத்தி ஏற்றி அனைத்து செவிலியர்களும் சிறந்த முறையில் மக்களுக்காக பணியாற்றுவது என உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் அனைத்து செவிலியர்களுக்கும் பரிசுகள் மற்றும் உணவுகள் வழங்கினர். இதில் இணை இயக்குநர் மருத்துவர் தீர்த்தலிங்கம், குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் பழவேல் ராஜன், சோலை ஷிப்பிங் நிறுவனர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த செவிலியர் தினத்தில் வெகு நாட்களுக்கு பிறகு சிறப்பாக கொண்டாடுகிறோம். அதுவும் கோவிட் வந்த பிறகு ரொம்ப நாங்கள் கொண்டாடவே இல்லை. இந்த வருடம் வந்து சிறப்பாக கொண்டாடணும். அந்த கொண்டாட்டத்துக்கு வந்து முதல்ல எங்கள் மருத்துவமனையின் இணை இயக்குனர் அவர்கள் தீர்த்தலிங்கம் சாரையும் நம்முடைய முதன்மை குடிமை மருத்துவர் பழனிவேல் சாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு என்னுடைய செவிலிய கண்காணிப்பாளர்கள் விஜயலட்சுமி மேடம் அவர்களையும், தனலட்சுமி மேடம் அவர்களையும், திரிபுர சுந்தரி மேடம், சீலதா சிஸ்டர் மேடம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு இன்று வந்து எனக்கு உங்களுக்கு அன்னை அரவணைப்பு கல்வி தொண்டு நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு சிறந்த சேவை புரிந்து எங்களுக்கு செவிலியர் தினம் கொண்டாடுவதற்கும் எங்களுக்கு பரிசளித்தார்கள். நன்றாக இருந்தது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வந்து பல தொகுத்து வழங்கியதற்கு மிக்க நன்றி. வெகு நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு கஷ்டம் நல்லா இருக்குது. அதே மாதிரி என்னுடைய உறுதுணையாக பணிபுரியும் செவிலியர் அனைவருக்கும், வேலை செஞ்ச பணியாளர் அனைவருக்கும், உங்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.